வணக்கம் தமிழிய நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளுக்கு விடுமுறை மறுக்கும் கல்வி அமைச்சர் வெளிநாட்டில் இருந்து வந்த பெண்ணுக்கு கட்டுநாயக விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி யாழில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் ஐந்து குடும்பங்கள் பாதிப்பு நண்பனுடன் மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் இலங்கையில் நடந்த அசம்பாவிதம் வீடொன்றின் மீது மரம் சரிந்து விழுந்ததில் மூவர் படுகாயம் சீரற்ற காலநிலையால் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை இருநூறு வருட பழமையான மரம் வீழ்ந்ததில் போக்குவரத்து பாதிப்பு அதிபர் தேர்தலில் வெளியான தகவல் மின்சார திருத்த முன்மொழிவில் மேலும் தாமதம் தொடர்பான விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை இல்லை என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் அந்த தகவல்கள் உண்மையில்லை என்று கல்வி மறுப்பு வெளியிட்டுள்ளது எனவே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை நடைபெறவுள்ளதாக உள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமைக்கு ஏற்ப தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கே உள்ளதாக கல்வி அமைச்சின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஐம்பத்தி ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது பயணப்பகுதியில் பெருந்தொகை போதைப் பொருளை கடத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருளின் பெருமதி ஏழு கோடி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுமமான முறையில் பயணப்பகுதியில் இரண்டு கிலோ நானூற்றி ஐம்பது கிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து கொண்டு வந்துள்ளார் விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் கட்டுநாயக விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இதுவரை யாழ்ப்பாணத்தில் ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அழுத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே தொண்ணூற்றி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு மற்றும் சேதமடைந்துள்ளது வேலணை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஜெய முப்பத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுமொன்றும் சேதமடைந்துள்ளது ஜெ இருபத்தி ஆறு கிராம சேவகர் பிரிவிலும் ஜெய இருபத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவிலும் அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொன்றும் சேதமடைந்துள்ளன டெல்லிப்படை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜெய இருநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு மற்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளது வீடு மற்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டி அறுபத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு மற்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜாழ்பாணத்தில் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என கூறியுள்ளார் நுணுகர பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி நோயாவில் நீராட சென்ற போது கொல்லப்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் சந்தேக கணவர் முப்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்டவர் சுமித்ரா தமைய முப்பத்தி ஆறு வயதுடைய தும்பேட்டியவற்ற ஜனதாபுர லுணு கலற்ற இடத்தில் வசிக்கும் இரண்டு பிள்ளைகளின் என அடையாளம் காணப்பட்டுள்ளது கடவன் மனைவி கடையில் ஏற்படுத்த குடும்பதாராறு காரணமாக சந்தைகடபர் மனைவி பிள்ளைகள் வசிக்கும் வீட்டுக்கு வர நீதிமன்றம் தடை விதித்துள்ளது பிரதான சந்தை கடபரின் நண்பர் என கூறப்படும் சாரதி முதலில் கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணைகளின் பின்னர் சந்தைகடபர் நேற்றிரவு லுனுகலை நகருக்கு அருகில் வீதியொன்றில் இருந்து தப்பி செல்ல காத்திருந்த போதே கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மனைவியுடன் ஏற்பட்ட குடும்பத் தகராறு காரணமாக கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி மதியம் தனது வீட்டை அடுத்துள்ள கும்பக நோய்யாவுக்கு மனைவி வந்த போது முதலில் சிறுகல்லால் தாக்கியதாகவும் விழுந்தவர் மீது பெரிய கல்லை போட்டு கொலை குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்டது சீரட்ட வானிலை காரணமாக ரத்தினபுரி எகுட எல்லவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொற்றில் மீது பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது இந்த சம்பவம் இன்று செவ்வாய்கிழமை காலையிடம் இடம்பெற்றுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சிரித்த வானிலை காரணமாக இந்த மரம் இவ்வாறு சரிந்து விழுந்துள்ளது இதன்போது வீட்டில் இருந்த மூவர் காயமடைந்துள்ளதுடன் வீடு முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பலத்த மழை காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கல்பட்டியில் இருந்து கொழும்பு காளிமற்றும் மற்றும் ஹம்பத்தூட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபடி கொழும்பில் இருந்து காளி மற்றும் அம்பாத்தோட்டை முதல் பொத்துவில் வரை காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் அத்தோடு மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை குறித்த கடற்பகுதியில் பயணிக்க வேண்டாம் என கடல் மற்றும் மீனவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கல்புடியிலிருந்து கொழும்பு காளிகாம்பத்தோட்டை ஊடாக பொத்துள் வரையான கடற்பரப்புகளில் கடலலைகள் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் வரை எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வலுமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கொழும்பு பொருளை பகுதியில் வீதியோரத்தில் இருந்த இருநூறு வருட பழமையான மரம் ஒன்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பொருளை மையானத்திற்கு அருகில் இருந்த மரம் செவ்வாய்க்கிழமை காலை இவ்வாறு மரம் வீழ்ந்ததால் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் மரத்தை வெட்டி அகற்றும்படியில் மாநகர சபை ஈடுபட்டுள்ளது ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கா அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனசன் கார் தெரிவித்துள்ளார் அத்தோடு அதிபர் தேர்தலே முதலில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அதிபர் தேர்தலில் ரானில் போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ ஒரு தலைவராக அல்ல என்றும் சாத்தியமான தேசிய வேட்பாளராகவே போட்டியிடுவதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் ரானில் விக்ரமசிங்கா அதிப தேர்தலில் போட்டியிட மாட்டார் என பொய் பிரசாரம் செய்து கட்சியினரை காப்பாற்றும் போரில் சஜி பிரேமதாஸ் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மின்கட்டண திருத்த முன்மொழிவை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நிலவும் கூடிய உத்தேச கட்டண திருத்தத்தை தயாரிப்பதில் தாமதம் காரணம் என மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர் மின்சார உற்பத்தி தொடர்பான சரியான தகவல்களை சரியான நேரத்தில் தொகுக்க முடியாமல் தாமதம் ஏற்படுவதாக சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மின்சார சபை இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவதாகவும் அதற்கான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு விரைவில் சமர்ப்பிப்பதாகவும் உறுதி அளித்துள்ளது எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக முன்மொழிவை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இரண்டு முறை நீடிக்கப்பட்டதை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒப்புக்கொண்டது மேலும் நேற்றைய தினத்திற்கு முன்னர் இலங்கை மின்சார சபைக்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு முன்மொழிவை உடனடியாக வழங்குவதற்கான நினைவூட்டல் கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது இதர தமிழியின் இன்று இரவுறு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி